वेलकम स्टूडेंट्स ऐम इंद्रा चैप्टर सेवन पातीटो मैट्रिसेस एंड डिटरमिनेंट्स एग्जांपल सेवन पॉइंट नाइनटीन पातीटो विदाउट एक्सपैंडिंग द डिटरमिनेंट अदा डिटरमिनेंट एक्सपैंड पन्नाम नम्बर और रिजल्ट प्रूव पन्नो एना रिजल्ट अब मॉडुलस बी इक्वल टू टू इंटू मॉडुलस ए वेर बी ओड मैट्रिक्स थ्री क्रॉस थ्री एंड ए ओड मैट्रिक्स थ्री क्रॉस थ्री कुत्तर नम्ब एक्सपैंड पन्नाम प्रूव पन्नो एना प्रूव पन्नो मॉडुलस बी इक्वल टू टू इंटू मॉडुलस சரிங்களா சொல்யூஷன் பாருங்க LHS நம்ம எடுத்துக்கலாம் LHS உங்களுக்கு என்ன இருக்கு மாடுலஸ் b னு எடுத்துக்கிட்டு RHS என்ன 2 மாடுலஸ் a நம்ம சொல்லணும் சரிங்களா LHS எடுத்துக்கறோம் LHS என்ன வரும் மாடுலஸ் b அப்ப மாடுலஸ் குள்ள b மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுறோம் சரிங்களா b மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு b plus c c plus a a plus b c plus a plus b b plus a plus b b plus c plus a modulus b ஓட எடுத்து எழுதியாச்சு நம்ம என்ன சொல்லணும் 2 into modulus a னு சொல்லணும் a ஓட வேல்யூ நமக்கு இருக்கு இந்த வேல்யூ தான் நம்ம கொண்டு வரணும் சரிங்களா பாருங்க அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்றோம் என்ன கண்டிஷன் அப்படினா r1 tends to r1 plus r2 plus r3 அதாவது ரோ 1 நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படினா ரோ 1 plus ரோ 2 plus ரோ 3 மூணுத்துமே ஆட் பண்ணோம் பாருங்க என்ன வரும் b plus c plus c plus a plus a plus b சரிங்களா மூணு ரோவையும் நம்ம ஆட் பண்றோம் பாருங்க எழுதிருக்கமா நெக்ஸ்ட் பாருங்க c plus a plus a plus b plus b plus c அடுத்து a plus b plus b plus c plus c plus a அதாவது மூணு ரோவையும் ஆட் பண்ணி ரோ 1 எடுத்து எழுதிருக்கோம் रो टूल रो थ्री एंत चेजुमें सिमिलर में अब एड़ी पांग एतने एतने बी एतने सी पर टू ए टू बी टू सी अत टू ए टू बी टू सी सिमिलरली टू ए टू बी टू सी अब रो टू रो थ्री एंत चेजुमें अब एना कामन वेलान टू इंटू ए प्लस बी प्लस सीन एल अंटू वेटा ए प्लस बी प्लस सीन एल इंटू वेटा ए प्लस बी प्लस सी नंब एल सर वेलामा பாருங்கப்பா LHS equal 2 என்று நம்ம சொன்னதை எடுத்து எழுதிருக்கோம் அடுத்து பாருங்க என்ன எடுத்துக்கலாம் 2-வை மட்டும் காமனா வெல்ல எடுக்கலாம் ரோ 1ல இந்த 2-வை மட்டும் காமனா வெல்ல எடுத்துட்டோம்னா a + b + c a + b + c a + b + c ரோ 2 ரோ 3 அப்படி எடுத்து எழுதிருக்கோம் एक्चुअली நம்ம என்ன சொல்லணும் 2 into மாடுலஸ் a னு நம்ம சொல்லணும் RHS 2 நம்ம கொண்டு வந்துட்டோம் அகைன் நம்ம மாடுலஸ் a கொண்டு வரணும் சரிங்களா அடுத்து பாருங்க கண்டிஷன் அப்ளை பண்றோம் ரோ 2 டெண்ட்ஸ் டு ரோ 2 மைனஸ் ரோ 1 அண்ட் ரோ 3 டெண்ட்ஸ் டு ரோ 3 மைனஸ் ரோ 1 சரிங்களா ரோ 2 நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படினா ரோ 2 வையும் ரோ 1-ஐ நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம் அப்ப ரோ 1 எந்த சேஞ்சுமே இல்ல அப்படியே எடுத்து எழுதுங்க 2 இன்டு a + b + c a + b + c a + b + c அப்படியே எடுத்து எழுதியாச்சு रो टू नम एपी चेंज पड़पर रो टू माइनस रो वन अो टू पर सी प्लस ए माइनस रो वन माइनस ए माइनस बी माइनस सी சரிங்களா இங்க பாருங்க கரெக்டா அடுத்து பாருங்க ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி எழுதிருக்கோமா அடுத்து ரோ டூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பி பிளஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி எழுதிருக்கோமா அடுத்த கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம் ஆர் த்ரீ டென்ஸ் டு ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ரோ த்ரீயை ரோ த்ரீ மைனஸ் ரோ ஒன் போட போகிறோம் ரோ த்ரீ மைனஸ் ரோ ஒன் சரிங்களா பாருங்க ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி b plus c minus a minus b minus c அடுத்து c plus a minus b minus c சரிங்களா எல்லாமே எடுத்து எழுதியாச்சு இப்போ கேன்சல் பண்றத கேன்சல் பண்ணிரலாம் சோ இப்போ என்ன வரும் ரோ 1ல எந்த வித சேஞ்சுமே இல்ல அப்படியே எடுத்து எழுதுங்க a plus b plus c a plus b plus c a plus b plus c இங்க பாருங்க plus a minus a அடுத்து plus c minus c என்ன ரிமைனிங் இருக்கு minus b சரிங்களா அடுத்து plus a plus b minus b என்ன இருக்கு உங்களுக்கு minus c இருக்கா அடுத்து plus b plus c minus c என்ன இருக்கு உங்களுக்கு minus a நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த ரோல a plus b minus b minus c அடுத்து plus b plus c minus c உங்களுக்கு minus a சரிங்களா அடுத்து plus c plus a minus a உங்களுக்கு minus b இருக்கு சரிங்களா அடுத்து என்ன நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்க லாஸ்ட் ஒரு கண்டிஷன் r1 tends to r1 plus r2 plus r3 r1 நம்ம சேஞ்ச் பண்றோம் மூணு ரோவே ஆட் பண்ற மாதிரி பாருங்க 2 இன்டு மூணு ஆட் பண்ணுங்க பா என்ன வரும் a plus b plus c minus b minus c சிமிலர்லி a plus b plus c minus c minus a plus b plus c minus a minus b ஆட் பண்ணிட்டோம் ரோ 2 ரோ 3 அப்படியே எடுத்து எழுதிருக்கோம் பாருங்க minus b minus c minus a minus c minus a minus b
அகைன் கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்கள், என்ன வரும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மட்டும் இருக்குது சரிங்களா, இங்கே பி மட்டும் இருக்கும் பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். சிம்லர்லி இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி சி மட்டும் இருக்கும் சரிங்களா. இங்கே மைனஸ் பி மைனஸ் சி ஏ மைனஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பி. இப்போ டூ இன்ட்டு மாடுலஸ் ஏன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ டூ இன்ட்டு மாடுலஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏபிசி பிசிஏ அண்டு சிஏபி, இதான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். பாருங்கள் வந்துருச்சு, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ரோலேருந்து ஒரு மைனஸ் காமனாக வெளில எடுக்கிறோம், இந்த ரோலேருந்து ஒரு மைனஸை நம்ம காமனாக வெளில எடுத்துகிட்டு அந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள், ஏபிசி பிசிஏ அண்டு சிஏபி சரிங்களா. மைனஸை காமனாக நம்ம வெளில எடுக்கிறோம் பாருங்கள், இந்த ரோலேருந்து ஒரு மைனஸ் காமனாக வெளில எடுத்துருக்கோம், இந்த ரோலேருந்து ஒரு மைனஸ் காமனாக வெளில எடுத்துருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் இது ஏவோட மேட்ரிக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ப்ளஸ், அப்போ டூ இன்ட்டு ஏபிசி பிசிஏ அண்ட் சிஏபி தான் உங்களுக்கு மாடுலஸ் ஏவோட வேல்யூ. தேர்ஃபோர் டூ இன்ட்டு மாடுலஸ் ஏ தான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.